வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வில்லேஜ் டேட்டாபேஸ். நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான வனவிலங்குகள் சரணாலயம் அப்படின்னு சொன்னோம்னா, தேக்கடியில் இருக்கக்கூடிய பெரியார் வனவிலங்குகள் சரணாலயத்தை வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேக்கடியை பொறுத்தவரையிலையும் காடுகள், மலைகள், அந்த பசுமையான மூலிகை தோட்டங்கள், ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது இந்த இடத்துல வந்து நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு. நம்ம ஒரு ரெண்டு நாள் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த தேக்கடியை தேடி போகலாம். இந்த தேக்கடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குமுளி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தான் வந்து இருக்குது. அதாவது குமிளியில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான சுற்றுலாத்தலம் தான் இந்த தேக்கடியை வந்து சொல்லுவாங்க. இந்த இடுக்கி மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் நம்மளுடைய தமிழகம் மற்றும் கேரளா எல்லையில் தான் வந்து இந்த இடுக்கி மாவட்டம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தேக்கடிக்கு நான் எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை, கம்பம், தேனி, திருவனந்தபுரம் இந்த மாதிரியான ஏரியாவில் வந்து நேரடியாக பஸ் வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை முக்கியமான இடங்கள்லேருந்து அந்த சொகுசு பஸ்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்லீப்பர் கோச், அந்த மாதிரியான பஸ் வசதி வந்து இருக்குது. நேரடியாக நம்ம குமிளி போயிட்டு அங்கேருந்து நம்ம ஈஸியாக தேக்கடி போயிட முடியும். அப்படி இல்லைனா நான் ட்ரெயினில் தான் போய் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இடுக்கிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட்டயம் ரயில் நிலையத்தை தான் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இடுக்கி பக்கத்தில் அதாவது 160 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரே ரயில் நிலையம் இந்த கோட்டயம் தான். கோட்டயம்லேருந்து அடிக்கடி வந்து இந்த இடுக்கிக்கு வந்து பஸ் வசதி இருக்குது. அந்த கேரளா கவர்மெண்ட் பஸ்ஸும் இருக்குது, நம்ம ஈஸியாக வந்து அந்த இடுக்கிக்கு வந்துடலாம். முக்கியமாக இந்த குமிளியில் நடக்கக்கூடிய அந்த சந்தைக்கு நம்ம வந்து போனோம். ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அத்தனை அந்த வாசனை பொருட்களாக இருக்கட்டும், இல்லை ஏலக்காய், முந்திரி, திராட்சை, மிளகு இந்த மாதிரியான ஐட்டங்களை வாங்குறதா இருக்கட்டும், அங்கே நடக்கக்கூடிய அந்த சந்தைக்கு போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக அங்கேருந்து நம்ம வாங்கிட்டு வர முடியும். இந்த தேக்கடி பொறுத்தவரையிலையும் அந்த தேக்கடியில் இருக்கக்கூடிய அந்த படகுத்துறை சார்பாக வந்து நடத்தக்கூடிய அந்த படகு சவாரியில் போகிறது சூப்பரான அனுபவமாக இருக்கும். இந்த படகு சவாரி நம்ம போகிறதுக்கு முன்னாடியே ஒரு பூங்கா வந்து இருக்கும். அந்த பூங்காவில் வந்து நம்மளுடைய டைம் வந்து செலவிட முடியும். ஏன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம உட்காந்து நம்ம கூட வந்தவங்க கூட பேசிக்கிட்டு ஜாலியாக அரட்டி அடிச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளுடைய டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். அந்த பார்க்கில் பார்த்துட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம அந்த தேக்கடி படகு சவாரி இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டணும். இந்த இடுக்கியை பொறுத்தவரையிலுமே இந்த தேக்கடியில் இருக்கக்கூடிய அந்த படகு சவாரி தான் வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம். அதிக அளவில் இந்த இடத்துக்கு வந்து மக்கள் வந்து சுற்றுலா வருவாங்க. கேரளாவில் இருந்து மட்டும் இல்லை, இந்தியாவில் இருந்து மட்டும் இல்லை, வெளிநாட்டிலிருந்து கூட அதிக அளவில் இந்த தேக்கடியை தேடி அதுவும் இந்த படகு சவாரி போகிறதுக்காகவே இந்த இடத்துக்கு வர்றவங்களும் இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரியில் நம்ம படகு சவாரி போய்கிட்டே வந்து மேலே பார்த்தோன்னா வானம் இருக்கும், கீழே வந்து ஏரியில் நம்ம போயிட்டுருப்போம். நடுவில் வந்து பச்சை பசேல்னு அந்த காடுகள் வந்து இருக்கும். அந்த காட்டுக்குள்ளேருந்து யானை கூட்டமே வந்து வெளியே வந்து அந்த ஏரியில் தண்ணி குடிச்சிட்டு போகும். யானை மட்டும் கிடையாது, அதிர்ஷ்டம் இருந்தால் புலியும் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு புலிகள் காப்பகம், புலிகள் சரணாலயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மான், அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில உயிரினங்கள் வந்து இந்த இடத்துல மேய்ஞ்சிட்டு அந்த ஏரியில் வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறத நம்ம நிச்சயமாக அந்த படகுல வந்து பயணமாயிட்டு பார்க்குற அனுபவம் வந்து ஒரு த்ரில் கலந்த சூப்பரான அனுபவமாக இருக்கும். இந்த வனப்பகுதிக்குள்ளே நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு நுழைவு கட்டணம் இருக்குது. எவ்வளோனா 10 ரூபா 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நுழைவு கட்டணத்தை வச்சு தான் உள்ளே வந்து நம்ம போயிட்டு அங்கே அந்த படகுல போகிறதுக்கு அதுக்கு தனியாக வந்து பயண சீட்டு வந்து நம்ம வாங்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து ஆன்லைன்லேயே முன்கூட்டியே புக் பண்ணிக்க முடியும். அதாவது எப்போ நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், எந்த டைமிங் போகிறோம் அப்படின்றத பொறுத்து அந்த நுழைவு கட்டணமாக இருக்கட்டும், இல்லை அந்த படகுல போகிறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து ஆன்லைன்லேயே புக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து போக முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தேக்கடியை பொறுத்தவரையிலையும் அதிக அளவில் நீங்கள் யானைகளை வந்து பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் யானை சவாரியும் வந்து நீங்கள் போக முடியும். கூடவே வந்து யானை குளியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஒரு சில தனியார் நிறுவனங்கள் சார்பாக வந்து இந்த யானை குளியலை வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அதாவது யானை மேலே நம்ம உக்காந்துக்கிட்டு யானை வந்து அப்படியே தண்ணி வாரி நம்ம மேலேயும் ஊற்றும், அதுவும் வந்து ஊற்றிக்கும், அதாவது குளிச்சிக்கும். ஸோ நம்ம அந்த யானையை வந்து குளிர்பாட்டலாம். அந்த மாதிரியான வசதிகளில் கூட ஏற்பாடு பண்ணி தராங்க, அதுவும் வந்து சூப்பரான அனுபவமாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய அந்த பெரியார் வனவிலங்குகள் சரணாலயத்தில் எக்கச்சக்கமான வன உயிரினங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அதாவது யானைகள், மான், குரங்கு, காட்டு எருமை இந்த மாதிரியான வன உயிரினங்களை வந்து நம்ம பார்க்க முடியும். அங்கே போகக்கூடிய அந்த ஆற்றுல வந்து அந்த வனவிலங்குகள் தண்ணி குடிக்கிறதையும் அங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். இந்த தேக்கடிக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து அதிக அளவில் அங்கே புகழ்பெற்ற ஒரு சுற்றுலாத்தலம்னு கேட்டோம்னா கவி வந்து சொல்லலாம். ஏன்னா சூப்பராக வந்து நீங்கள் ட்ரெக்கிங் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த டென்ட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். அது மட்டும் இல்லாமல் ட்ரெக்கிங் போயிட்டு நம்மளை படகு சவாரியும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க, அந்த மாதிரியான அனுபவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தேக்கடி போனீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாமே வந்து நீங்கள் சுற்றி பார்க்காமல் வந்துடாதீங்க. ஸோ நண்பர்களே, இந்த தேக்கடி பற்றின சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் முடிகிற வரையிலையும் இந்த மாதிரியான வீடியோஸ் தான் வந்து வந்துட்டுருக்கோம். இந்த
இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சதும் நம்ம நிச்சயமாக இந்த மாதிரியான இடத்துக்களுக்கு போய் சுற்றுலா போயிட்டு அங்கே என்ன மாதிரியான அனுபவம் கிடைக்குது அப்படின்றத வீடியோவை ஷூட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா அது வரையிலையும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் பேஜை வந்து லைக் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.